ஹலோ வியூவர்ஸ், லாஸ்ட் டைம் என்னுடைய தோட்டத்தை அப்லோடு பண்ணியிருந்தோம். அதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்தது. அதனால் இன்றைக்கி மறுபடியும் என்னுடைய தோட்டத்தில் உள்ள வெவ்வேறு செடியையும் அதோடைய காய்களுடைய ஸ்டேட்டஸையும் மறுபடி பார்க்கலாம் வாங்க. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்த செடியெல்லாம் அப்போ தான் விதை போட்டு சின்ன செடியாக இருந்தது, இப்போ நல்லா வளர்ந்துருச்சு. இது வந்து வெண்டைக்காய் ஃபேமிலி, பட் ஆனால் வேர்ல்டில் வேறு கண்ட்ரியில் இதுக்கு ஓக்ரான்னு சொல்லுவாங்க. இப்போ நல்லா வந்துட்டுருக்கு, இப்போ முட்டைலாம் விட்டுருச்சு. அதேமாதிரி இன்னும் ஒரு வாரத்தில் காய்ச்சிடும். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா மரவள்ளிக்கிழங்கு ஊர்லேயே கொண்டு வந்தது. முருங்கைக்காய் பாருங்கள், முருங்கைக்காய் நல்லாவே காய்ச்சிருக்கு. எஜிப்தில் முருங்கைக்காயே கிடைக்காது, அதனால் இந்த ஸ்பெஷலாக ஊர்லேயும் கொண்டு வந்த விதை போட்டு நல்லாவே காய்ச்சிருக்கு. மாமரம் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு வச்சு, அடுத்த வருஷம் நினைக்கிறேன் காய்ச்சிடும்னு நினைக்கிறேன். இந்த வாழை மரம் பார்த்திங்கன்னா இது பிலிப்பைன்ஸ்லேருந்து கொண்டு வந்த வெரைட்டி, இதுக்கு பேர் சபான்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ஃபேமஸ் அந்த ஊரில். இது இன்னொரு 6-7 மாதத்தில் காய்ச்சிரும். இது பார்த்திங்கன்னா நம்ம பேரிச்சம்பழ மரம், ஒரு மரம் வச்சு 2 வருஷம் ஆச்சு, அடுத்த சீசனுக்கு கண்டிப்பாக காய்ச்சிரும். இது லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இதில் சுரக்காயும் அவரைக்காயும் வச்சுருந்தோம்னு. சுரக்காய் வந்து ஆல்மோஸ்ட்டு காய்ச்சி ஓஞ்சிருச்சு. அவரைக்காய் வந்து இப்போ நல்லா தலைதெல்லாம் நல்லா மேலே வந்து இப்போ காய்க்க ஆரம்பிச்சிச்சு. அவரைக்காய் நல்லாவே பூவெல்லாம் விட்டு காய்ச்சி வந்துட்டுருக்கு. இப்போ அடுத்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன், இதில் சுரக்காயும் வச்சுருந்தோம், வெண்டைக்காய் வச்சுருந்தோம், அவரைக்காயும் வச்சுருந்தோம். இப்போ வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்போ காய்ச்சிக்கிட்டு இருக்கு, ஓரளவுக்கு காய் வந்திருக்கு, பட் ஈல்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. வெண்டைக்காய் அதிக ஈல்டு கொடுக்காத காரணம், இப்படி பந்தல் போட்டு எல்லாம் நிழல் வந்ததுனால வெண்டைக்காயில் அவ்வளோ ஈல்டு கிடைக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா சுரக்காய் வேறு செடியிலேயும் நல்லா காய்ச்சிருக்கு. அந்த செடி அந்த கண்டெய்னரில் இருக்குது, இப்போ நல்லாவே காய்ச்சிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ உள்ள அந்த 2 கண்டெய்னரில் உள்ள பாவக்காயும் காய்ச்சி ஓஞ்சிருச்சு அந்த செடி. இப்போ இந்த செடி வந்து புதுசாக உள்ளது, இந்த கண்டெய்னரில் உள்ளது. இதில் பாருங்கள் பாவக்காய் எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு. நான் இது மாதிரி பாவக்காய் என்னுடைய லைஃப்லே பார்த்ததே இல்லை. காய் 1 அடி நீளத்துக்கு மேலே இருக்குது, ஒரு காய் 500 கிராம் குறையாமல் இருக்கும். இந்த வெரைட்டியே இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த விதை, பட் நல்லாவே வந்திருக்கு. பட் நாங்கள் இதில் எதுவும் உரம்லாம் போடல, எல்லாமே ஆர்கானிக் தான். ஆனால் ஒவ்வொரு காயும் அவ்வளோ பெருசாக நல்லா டார்க் க்ரீன் கலரில் இருக்குது. அந்த பக்கமும் நல்லாவே காய்ச்சிருக்கு. அதேமாதிரி நாளைக்கு இல்லை நாளானைக்கு பிடுங்கலான்னு இருக்கேன், 2-3 கிலோ பிடுங்கலாம். ஏன்னா 2 காய் 1 கிலோ வந்துடும். இந்த பாவக்காயிலேருந்து விதை எடுத்து வைக்கலாம்னு இருக்கேன், அடுத்த வருஷத்துக்கு யூஸ் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா காய் வரும்போது ரொம்ப சின்ன காயாக தான் வருது, அப்புறம் நல்லாவே பெருத்து பெருசாக வந்துடுது. நானே இமேஜின் பண்ணலை இவ்வளவு தூரம் வரும்னு, ரொம்பவே நல்லா வந்திருக்கு. அது போதுக்குள்ள வச்சுருந்த வெண்டைக்காயும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து முட்டு விட்டுருச்சு, பட் ஈல்டு அதிகம் வரல. அது காரணம் என்னென்னா சன்லைட்டு இல்லாதனால அது பெருசாக வரல. அது மாதிரி வேணா பாருங்கள் சுரக்காயெல்லாம் எப்படி காய்ச்சிருக்குன்னு, நல்லாவே ஈல்டு கொடுத்துருக்கு. இது வேறு செடியில் உள்ளது, நல்லாவே கொடுத்துருக்கு. அதே மாதிரி இன்னொரு பாவக்காய் செடி உள்ள ஒன்று, அது ஒரு மீடியமாக காய்ச்சிக்கிட்டு இருக்கு. அது வந்து கொஞ்சம் சின்ன காயத்தான் வருது. இதுவும் இந்தியாவிலையும் கொண்டு வந்த வெரைட்டி தான், பட் அந்த அளவு கிடையாது. உள்ள அந்த செடியெல்லாம் காய்ச்சி ஓஞ்சிருச்சு. இப்போ பந்தலுக்கு மேலே நிற்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த செடியெல்லாம் அந்த முன்னாடி உள்ள பாவக்காய் செடியெல்லாம் காய்ச்சி ஓஞ்சதுனால இப்போ அதில் வந்து பரங்கிக்காயும் சுரக்காயும் வச்சுருந்தோம், அதெல்லாம் இப்போ வந்துருச்சு. பரங்கிக்காய் அனையமாக அடுத்த வாரத்தில் முட்டு பூ விட்டுரும். ஒரு சுரக்காய் விட்டோம், அதுவும் காய்ப்புக்கு வந்துருச்சு ஆல்ரெடி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அவரைக்காய் நல்லா படர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. இதுலேயும் அவரைக்காயில் பூவெல்லாம் விட்டுருச்சு, காயும் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பூவெல்லாம் நல்லாவே தெரியும் பார்க்க, அந்த பூவெல்லாம் அந்த தெரியுது பாருங்கள். இதுலேயும் ஒரு பரங்கிக்காய் ஒரு சுரக்காய் வச்சுருக்கோம், அதுவும் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அதுவும் காய்ப்பு கொடுத்துரும். அதேமாதிரி இன்னொரு 15-20 நாளில் சுரக்காயும் பரங்கிக்காயுமே காய்ப்புக்கு நல்லா வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னர்லாம் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் விண்டர் டயத்தில். இதில் காய்கறி போடுறதுக்காண்டி இப்போ தான் நைல் மண் கொண்டு வந்து வச்சுருக்கோம். இனி இதில் மாட்டு சாணம்லாம் போட்டு ரெடி பண்ணி அக்டோபரில் விதை போடுவோம். காலிஃப்ளவரு, ப்ரொக்கோலி, இது முட்டைக்கோசு, ஸ்ட்ராபெரி இதெல்லாம் போடலாங்கிற ஐடியாவில் இருக்கோம். விதை போடுறதுலேருந்தே நாங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜாக இந்த டைம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம்.
நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.